அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரேஷன் கடை ரிசல்ட்டு ஒரு 3 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து வெளியாகும். ஸோ PDF வந்துட்டு வெளியிடுவோம், ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து யார் யாருக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக அப்டேட் பண்ணாமல் வந்து இருந்தாங்க இல்லையா. ஸோ எதனால் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து கூட பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க இல்லையா. சாட்டர்டே வந்து சனிக்கிழமை வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் வந்து 3-4 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிருந்தோம் இல்லையா. ஒரு 6 மந்த்தாக 7 மந்த்தாக ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 15 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ஸோ ரிசல்ட் வந்து நேற்று சண்டே அதனால் அப்டேட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து உங்களுக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும் போது கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஸோ குடியிருப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து வெளியாகிடும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்து வேறு எந்த தகவலும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த சென்னை, வேலூர், ஸோ தருமபுரி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கம்யூனிட்டிஸாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்கணும், அதில் வந்து சீனியர் அடிப்படையில் தான் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் பதிவு பண்ணியிருக்கீங்களா. ஸோ இது சீனியர் அடிப்படையில் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் உங்களை வந்து வேலை போஸ்டிங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு எல்லாமே ப்ராப்பராக வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வந்து தகுதியானவர்களாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து தகுதியானவர்களாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து ஸோ நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிங்க, அதில் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களோட நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும் சரி ஓகே. ஸோ அனைவரையும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய அந்த வீக்கில் அனைவருக்குமே அப்டேட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது சரி ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.